Hi students, welcome to exams efficient. நாங்கள் இந்த உம்மை சூழ உள்ள பிராணிகள் என்ற இந்த பாடத்தில் வந்து ஏற்கனவே ரெண்டு வீடியோஸ் வந்து நான் போட்டுட்டேன். அதில் வந்து மூன்று விதமாக வந்து பிராணிகளை வந்து வகைப்படுத்தியிருந்தோம். அந்த வீடியோஸ் பார்க்கலன்னு சொன்னால் இந்த வீடியோட முடிவில் வந்து அந்த வீடியோஸ் உள்ள பிளேலிஸ்ட் வந்து வரும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் உடலின் இயல்புகளுக்கு அமைய வந்து நாங்கள் பிராணிகளை வகைப்படுத்த இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக வந்து பருமன் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்த போகின்றோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பெரிய உடற்பருமன் உள்ள பிராணிகள், நடுத்தர உடற்பருமன் உள்ள பிராணிகள், மற்றது வந்து சிறிய உடற்பருமன் உள்ள பிராணிகள் என்று சொல்லி நாங்கள் வகைப்படுத்த இருக்கின்றோம். அந்த வகையில் பெரிய உடற்பருமன் உள்ள பிராணிகள் என்று பார்க்கும்போது வந்து மிகவும் பெரிய பிராணிகள், அந்த வகையில் யானை, ஒட்டகம், ஒட்டகச்சிவிங்கி, நீர் யானை, திமிங்கிலம், சுறா, இதெல்லாம் வந்து பெரிய உடற்பருமன் உடைய பிராணிகளாக இருக்கின்றது. அடுத்ததாக நடுத்தர உடற்பருமன் உள்ள பிராணிகள் என்று அந்த ஒரு வகைப்பாட்டின் கீழ் நாய், ஆடு, நரி, பூனை, மரநாய், முதலை என்பன. இப்பொழுது நான் உங்களிடம் கேட்கின்றேன், மாடு என்பது இந்த முதலாவது பெரிய உடற்பருமன் உள்ள பிராணிக்கு வருமா, இரண்டாவது நடுத்தர உடற்பருமன் உள்ள பிராணிகள் என்ற இதுக்கெல்லாம் வந்து வருமா? நீங்கள் பார்க்குற பொழுது தெரியும், பெரிய உடற்பருமன் உள்ள பிராணிகளுக்கெல்லாம் வந்துள்ளதுகளை பாருங்கள். அதே நேரத்தில் வந்து நடுத்தர உடற்பருமன் அன்றைக்கு வந்து நாய், ஆடு, நரி, பூனை, மரநாய், முதலை என்பன வந்து அதுக்கெல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்க. அப்போ நீங்கள் இதில் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதை வந்து கமெண்டில் போடுங்க. முதலாவதா ரெண்டாவதான்னு சொல்லி மாடு. அடுத்தது வந்து சிறிய உடற்பருமன் உள்ள பிராணிகள். சிறிய உடற்பருமன் உள்ள பிராணிகள் என்று பார்க்கல, அணில், சின்னன, எலி, ஓனான், ஓனா இல்லை ஓனான், பல்லி, அரணை, மற்ற வந்து சிறிய பாம்புகள் என்று சொன்னால் மலைப்பாம்பு எல்லாம் பெரிய உடற்பருமன் உள்ள பிராணிகளுக்குள்ள வரக்கூடியது. அப்போ அணில், எலி, ஊனான், பல்லி, அரணை, சிறிய பாம்புகள், தவளை எல்லாம் வந்துங்க வரும் சிறிய உடற்பருமன் உள்ள பிராணிகள். அடுத்ததாக நாங்கள் கால்களை அடிப்படையாக கொண்டு, அதாவது உடலின் இயல்புகளில் கால்களை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்த போகின்றோம். அந்த வகையில் வந்து கால்களின் எண்ணிக்கை, இரண்டு கால் உள்ளவை, நான்கு கால் உள்ளவை, ஆறு கால் உள்ளவை, எட்டு கால் உள்ளவை, அநேக கால் உள்ளவை, மற்ற வந்து கால்கள் அற்ற பிராணிகள் என்று வந்து வகைப்படுத்த இருக்கின்றோம். அதற்குள் இரண்டு கால் உள்ளவை மனிதன், மற்ற வந்து பறவைகள். இந்த பிராணிகளுக்கு என்ன இரண்டு கால்கள் தான் இருக்கும், மனிதன் மற்றது பறவைகள். நான்கு கால் உள்ளவைக்குள்ள நாய், பூனை, ஆடு, மாடு, புலி, சிங்கம், பன்றி, அணில், யானை போன்ற மிருகங்கள் வரப்போகுது. அடுத்த வந்து ஆறு கால் உள்ளவைக்குள்ள வந்து கரப்பான், பேன், அந்துப்பூச்சி, குளவி, தும்பி, மின்மினிப்பூச்சி போன்றனவும், எட்டுக்கால் உள்ளவைக்கு வந்து சிலந்தி, உண்ணிகள், தென்னம் வண்டு போன்றவையும் உள்ளடக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்தது பாருங்க, அநேக கால் உள்ளவைக்குள்ள அட்டை, மட்டத்தேள், இறால், நண்டு போன்றவை அநேக கால் உள்ளவை. கால்களற்ற பிராணிகள், கால்கள் இல்லாத பிராணிகள் என்ன, பாம்பு, நத்தை, மண்புழு போன்ற பிராணிகள். அடுத்ததாக பறவைகள், பறவைகள் என்று பார்க்கும்போது வந்து அந்த பறவைகள் என்று சொன்னால் அவற்றினுடைய உடல் முழுவதும் ரோமங்களால் சூழப்பட்டு இருக்கும். இவை வந்து பறவைகள் என்ன செய்யும், முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும். அவைகளுக்கு வந்து பற்களுக்கு பதிலாக என்ன இருக்கும், நீண்ட வன்மையான சொண்டு காணப்படும். இவைகளுக்கு ஒரு சோடி கால்கள், அதாவது வந்து இரண்டு கால்கள், ஒரு சோடி இறக்கைகள், இரண்டு இறக்கைகள் உண்டு.
பெரும்பாலான பறவைகள் வந்து நீண்ட கழுத்தை கொண்டிருக்கும். சரி, இவ்வாறு வந்து பறவைகள் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும். உடல் முழுவதும் ரோமங்களாலானது, பற்களுக்கு பதிலாக நீண்ட சொண்டு இருக்கும். ஒரு சோடி கால்கள் மற்றும் ஒரு சோடி இறக்கைகள் கொண்டிருக்கும். அடுத்ததாக முளையூட்டிகள். முளையூட்டிகள் என்ற வகையில் அவை வந்து குட்டி ஈன்று பால் கொடுப்பவை தான் முளையூட்டிகள் ஆகும். இவற்றினுடைய உடற்பருமன் ஏனைய பிராணிகளை விட வந்து பெரியதாக இருக்கும். இவற்றிற்கு வந்து இரண்டு சோடி கால்கள் காணப்படும். சரிதானே? அந்த வகையில் வந்து ஒரே தடவையில் பல குட்டிகளை ஈனும் முதல் முளையூட்டிகள் என்று சொல்லியும், ஒரே தடவையில் ஒரு குட்டியை இட்டு குஞ்சு பொறிக்கும் அதே நேரத்தில் வந்து முளையூட்டக்கூடியது வந்து எறும்புண்ணியும் பிளாட்டிபஸும். சரிதானே? அடுத்தது வந்து கேள்வி விடை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் பறவை இனங்களில் குட்டி ஈன்று பால் கொடுக்கும் பறவை எது? வௌவால். மற்ற பறவைகள் எல்லாம் என்ன செய்யுது? முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும். இவற்றில் வந்து விதிவிலக்காக குட்டி ஈன்று பால் கொடுக்கும் பறவை வௌவால். அந்த வகையில் வந்து வௌவால் ஒரு முளையூட்டி. அடுத்ததாக மீனினங்களில் குட்டியின்று பால் கொடுக்கும் முளையூட்டி திமிங்கிலம். மீன்களையும் வந்து மீனும் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறது. அதில் வந்து குட்டியின்று பால் கொடுக்கின்ற முளையூட்டி திமிங்கிலம். அப்பறவையில் வௌவால், மீன்களில் திமிங்கிலம். அடுத்தது கூர்மையான பார்வை திறன் கொண்ட பறவை பருந்து. அதனால தான் வானத்தில் வட்டமிட்டு நிலத்தில் உள்ள கோழி குஞ்சை கண்டு தூக்கிட்டு போகிறதுன்னு சொல்லி நீங்கள் நினைவில் கொள்ளலாம். கூர்மையான பார்வை திறன் கொண்ட பறவை பருந்து. சுய சுத்தம் பேணுகின்ற பிராணி எது? அது வந்து பூனை. பாலைவன கப்பல் என அழைக்கப்படும் பிராணி. பாலைவனத்தில் மக்கள் எல்லாரையும் வந்து சுமந்து கொண்டு திரிகின்ற அந்த பிராணி என்ன? ஒட்டகம். அதனால் ஒட்டகம் பாலைவன கப்பல் என அழைக்கப்படுகின்றது. கண்களை திறந்தபடி தூங்கும் பிராணி எது? அது வந்து மீன். கண்களை திறந்தபடி தூங்குகின்ற பிராணி மீன். மீனுக்கு வந்து இமை கிடையாது. மிகச்சிறிய முட்டையிடும் பிராணி எது? அது வந்து தேன் சிட்டு. மிகச்சிறிய முட்டையிடும் பிராணி எது? தேன் சிட்டு. மிகப்பெரிய முட்டையிடும் பிராணி எதுன்னு சொன்னால் அது வந்து தீக்கோழி. தீக்கோழி மிகப்பெரிய முட்டையிடும் பிராணி. மிகச்சிறிய இதயம் கொண்ட விலங்கு எதுன்னு சொன்னால் சிங்கம். மிகச்சிறிய இதயம் கொண்ட விலங்கு சிங்கம். தனது தோலின் மூலம் சுவாசிக்கும் பிராணி எது? மண்புழு. மண்புழு வந்து தோலின் மூலம் சுவாசிக்கும் பிராணி. முன்னங்கால்களை தனது கைகளாக பயன்படுத்துகின்ற பிராணிகள் எலி, அணில், குரங்கு, கங்காரு. எலி, அணில், குரங்கு, கங்காரு போன்றன முன்னங்கால்களை தனது கைகளாக பயன்படுத்தும். எலியெல்லாம் அந்த தேங்காயை வந்து சாப்பிட்ற போது உட்காந்துருப்பீங்க. அதை மாதிரி வந்து அணில் கொய்யாப்பழத்தை சாப்பிடக்க பார்த்துருப்பீங்க. குரங்கு அப்படி வாழைப்பழத்தை உரிச்சு சாப்பிடும். ஏன்னா இவ்வாறு வந்து எலி, அணில், குரங்கு, கங்காரு. இதில் குரங்கு கங்காரு தன்னுடைய குட்டிகளை வந்து சுமந்து செல்ல கூடியது. அதை வந்து கங்காருக்கு ஒரு வயிற்றில் பை இருக்குது. குரங்கு வந்து முதுகில் குட்டியை சுமந்து கொண்டு செல்லும். அடுத்ததாக குட்டிகளை கழுத்து பகுதியில் கவ்வி தூக்கி செல்லும் பிராணிகளில் தான் எலி, அணில், முயல், பூனை, நாய். குட்டிகளை வந்து கழுத்து பகுதியில் கவ்வி கொண்டு தூக்கி செல்லுகின்ற பிராணிகளாக இருக்கின்றது. அடுத்தது மண்ணில் உட்பகுதியில் வாழும் பிராணிகள். மண்ணின்ற உட்பகுதியில் துளைச்சி கொண்டு போய் இருக்கிற பிராணிகளின் மண்புழு, கரையான், எறும்பு. மண்புழு, கரையான், எறும்பு. தனது வாழ்நாளில் நீர் அருந்தாத பிராணிகள் சொன்னால் எலியும் கங்காருவும் தனது வாழ்நாளில் நீர் அருந்தாத பிராணிகள். பறக்க முடியாத பறவைகள் என்று சொன்னால் பெண் குயின் மற்றும் கிவி ஆகிய இரண்டு பறவைகளும் பறக்க முடியாத பறவைகள். அடுத்ததாக நாங்கள் நகருயிர்கள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம்.